அவ்வியம் பேசேல். இன்றைய தினத்தில் பொங்கல் திருவிழா சொன்ன உடனே கண்கண்ட தெய்வமான கதிரவன் நினைவுக்கு வருவார். முறைப்படி கதிரவனை, சூரியனை மனதில் நாம் நினைத்து கொண்டு பொங்கலிட்டு வழிபாடு செய்தால் நிச்சயம் அவன் நல்லருள் வழங்குவான் என்பது நம்மிடையே நிரம்ப இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த வகையில் சூரியனுக்கு இந்தியாவிலே இரண்டே இடங்களில் மட்டுமே கோயில். வடக்கே ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க், தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோயில். கோனார்கில் உருவ வழிபாடு கிடையாது, ஆனால் சூரியனார் கோயிலில் மூலவராக தன் தேவியரோடு சூரியன் அருள்வளிப்பது மிக மிக விசேஷம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விசேஷமான தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் ஆலயத்தினுடைய சிறப்பு. கருவறையில் சூரிய பகவான் மேற்கு பார்த்தபடி இடதுபுறம் உஷா தேவியுடனும் வலதுபுறம் பிரத்யூஷா என்னும் சாயா தேவியுடனும் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இரு கரங்களிலுமே செந்தாமரை மலர்களை ஏந்தி புன்முறுவலோடு இங்கே சூரிய பகவான். சிவாலயங்களில் நந்தி, பெருமாள் கோயில்களில் கருடன், முருகன் கோயில்களில் மயில், விநாயகர் எதிரே மூஞ்சூறு, அம்பாள் எதிரே சிம்மம், இப்படியாக வாகனங்களை பிரதிஷ்டை செய்வதென்பது வழக்கம். சூரியன் எதிரே அவருடைய வாகனமான அச்சுவம், அச்சுவம் என்றால் குதிரை. இங்கே சூரியன் எதிரே அவருடைய வாகனமான அச்சுவம் இருக்கிறது, ஆனால் அதற்கு முன்னால் குருவை பிரதிஷ்டை செய்துள்ளனர். சூரியனினுடைய உக்ரம் அதிகம், அதன் வீச்சை யாராலும் தாங்க முடியாது. அவருடைய பார்வை விட்டால் உலகமே எரிந்து போகுமே, குதிரை எம்மாத்திரம். எனவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு அவருடைய எதிரில குரு பகவானை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். குருவை யாராலும் ஏற முடியாது இல்லையா, எனவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்வார்கள். காலவ முனிவர் என்பவருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கிறது. தன் நோய் குணமடைய வரம் வேண்டி கிரகங்களை அவர் வழிபட்டிருக்கிறார். நவகிரக நாயகர்களும் அவர் கேட்டுக்கொண்டபடி வரமளித்திருக்கிறார்கள். இதனை அறிந்த பிரம்மதேவன் கோபம் கொண்டிருக்கிறார். கிரகங்களே, சிவபெருமானின் ஆணைப்படி எல்லா உயிர்களுக்கும் பாவ உண்ணிய பலன்களை மட்டுமே கொடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் அதற்கு கீழ்விடியாமல் காலவ முனிவருக்கு வரவேண்டிய நோயை தடுத்து வரம் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள். எனவே அவருக்கு வரவேண்டிய தொழுநோய் உங்களுக்கு வரட்டும் என்று கிரகங்களுக்கு சாபமிட்டு விட்டாராம் பிரம்மா. இப்போ இதற்கான பாவ விமோச்சனம் வேண்டி கிரகங்கள் பூமிக்கு வருகிறது. வெள்ளையருக்கு வனம் ஒன்றிலே தங்கி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கின்றனர். அவர்கள் முன் சிவபெருமான் தோன்றி இந்த தலம் உங்களுடைய தலமாக விளங்கும் என்று சொன்னாராம். உங்களை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் அருளினாராம். இந்த புராண நிகழ்வின் அடிப்படையில் நவகிரகங்களுக்கு இங்கு கோயில் எழுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். என்றாலும் சூரியன் இங்கு முதல்வர் என்பதால் சூரியனார் கோயில் என்று ஆலயம் அழைக்கப்படுகிறது. சிலருக்கு தீராத துன்பம் இருக்கக்கூடும். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, செண்மச்சனியால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். வேறு பிற கிரகதோஷம் இருக்கக்கூடியவர்களும் சூரியனார் கோயிலுக்கு வந்து 12 ஞாயிற்றுக்கிழமை தங்கி இங்கு வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்லதொரு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து 12வது ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரை 78 நாட்கள் இங்கே தங்க வேண்டுமாம். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே எளிய உணவு சாப்பிட்டு சூரியனார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி பிராணநாதரையும் மங்களநாயகியையும் சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபாடு செய்ய வேண்டுமா, தங்கள் தோஷத்திற்கான பரிகாரங்களையும் செய்ய வேண்டுமா, அப்படி செய்வது வந்தால் துன்பம் பெருமளவு குறைந்து போகும் என்று சொல்கிறார்கள். இந்த விரதம் இருக்க வசதி இல்லாதவர்களும் சூரிய திசை, சூரிய புத்தி, சூரிய தோஷம் இருக்கக்கூடியவர்களும் மாதம் ஒரு ஞாயிறு வந்து சூரிய பகவானை வணங்கி செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனார் கோயிலுக்கு சிறப்பான நாட்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஞாயிறு நீங்களாக ஆடி கடைசி செவ்வாய், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை சோமவாரம், தை அஷ்டமி, மாசி சிவராத்திரி, பொங்கல் திருநாளில் சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பான பலனை தரும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி காளியம்மன் கோயிலில் இறங்கி ஒரு 2 வரலாங் நடந்தால் சூரியனார் ஆலயம் வழிபாடு சிறக்கட்டும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.